சினிமாவில் நான் நடிச்சிருக்கேன். அவங்க வந்ததுமே நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்பிரஷனை போட்டு தள்ளிட்டேன். அப்போ என்னுடைய நண்பர் பாரதி வந்து என்னை சுதான்னு கூப்பிடுவாங்க எல்லாரும். சுதா, நீ ஒன்றும் பண்ணாத அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு குச்சு குச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இல்லை சுதா, நீ அப்படி உட்காரு அப்படின்னாரு. அப்படின்னு நான் சொன்னேன், ரேவதி அவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க. நடிக்க ஆரம்பித்ததுமே நான் சொன்னேன், விடுவா பாரதி, நான் என்ன தான் பண்ணுறது, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. குட்டி, என்னை குட்டிமான்னு கூப்பிடுவார். குட்டிமா, ரேவதி நடிக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது, நீ பார்த்துக்கிட்டு இருந்த, நீ பார்த்துக்கிட்டு இருன்ட்டு நான் சொன்னேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ படம் பார்த்து முடிஞ்சதால் இந்த விஷயத்த சொல்கிறேன், இந்த ரகசியத்தை நீங்கள் நல்லா உன்னிப்பாக இன்னொரு தடவை அந்த படம் பாருங்கள், அவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க, நான் பார்த்துட்டு இருப்பேன், இதுதான் நடக்கும். அதில் அதுதான் கேரக்டரு சீதா சொல்றது வந்து மோகனா கேட்கணும், இல்லை எனக்கு நடிக்கணும். சீதா சொல்றது மோகனா கேட்கணும்ங்கிறது டைரக்டரோட கான்செப்ட், அவங்களுடைய ஆர்டிஸ்டோட கான்செப்ட். ஆனா என் கான்செப்ட் அது இல்லை. ரேவதி வந்திருக்காங்க, நானும் நடிக்கணும். இது மட்டும் எது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா அப்பவும் நடிக்க விட மாட்டாங்க எனக்கு. ரெண்டு பேர் என்ன நடிக்கவே விடல. யாருன்னா, இப்படிதான் ஒரு தடவை எல்லாரும் நடிக்கிறாங்க, நம்மளும் நடிக்கணும்ட்டு ஒரு தடவை ஏதோ நடிச்சுட்டு ஏதோ செஞ்சதுமே எங்க அம்மா வந்து, சுதா முடிவா உட்காரு அப்படின்னாங்க. என்னன்னா, நீ நடிக்காத, நீ சும்மா வந்துரு, வந்து உட்காரு, ஒரு ஒரு சின்ன ஸ்டைல் இருக்கு இல்லையா உனக்கு, அது போதும் உனக்கு, நீ உட்காருன்னாங்க. ஸோ ரேவதி நடிச்சாங்க, நான் உட்கார்ந்தேன். அவங்க பாட்டுக்கு அவங்க அப்படியே வந்து ஒரு அருவி மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கு. நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன டைரக்டர் சொன்னார், அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்க நடிச்சுட்டு இருப்பாங்க, நான் என்ன பண்றது பாரதி, நீ பாத்துக்கோத, நான் சொல்லணும் இந்த இந்த உண்மை. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு தடவையாவது நான் வந்துட்டு என் உண்மையும் என் வேதனையும் சொல்லிக்கணும். நீ நடிச்ச, ஆமா என்னப்பா அவங்க நடிக்கிறாங்கப்பா, என்ன நடிக்க வேண்டாம் சொன்னா எப்படி? இல்ல இது ப்ராப்ளம் என்னன்னா, அர்ச்சனா வந்து தெரியும் ஸ்கிரீன்ல. சரி, இவங்க வந்து விமர்சனங்கள் எல்லாமே நான் பார்த்துட்டேன். பார்த்துட்டு பாரதி, ரேவதியோடைய நடிப்பை பத்தி பேசி, ஏன் நடிப்பை யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் கூப்பிடு, பார்க்கணும் நான், அவங்க கிட்ட இந்த உண்மையை சொல்லிக்கணும் அப்படின்னு நான் மனசுல நினைச்சேன். எனிவே, ஐ எம் ஹாப்பி அட்லீஸ்ட் இந்த நேரத்துல வந்து உண்மைகளை பேசுறதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கு எனக்கு. இது ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். இத்தனை வருஷங்கள் படங்கள் பண்ணியிருக்கேன், ஒரு 120 படங்கள் பண்ணியிருக்கேன். நான் பண்ண படங்கள் எல்லாம் எதுவுமே ரிலீஸ் ஆகாம இருந்தது கிடையாது. அது எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் நிஜமாக, பிகாஸ் எல்லா ஆக்டர்ஸ் அது சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் கடந்த ஒரு 4 வருஷமாக நான் ஒரு 3 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் பாப்பாண்டி, குலே பகாவலி, ஜாக்பாட், அதெல்லாம் வேறு ஜானர். ஆனால் ஒரு 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 டிஃப் அந்த ஒரு நடிப்பு சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு பண்ண ஒரு 3 படங்கள் இருக்குது. அது 3 ரிலீஸ் ஆகலை. ஒன்று வந்து ஹிந்தியில் குட் மார்னிங் சன்ஷைன் சொல்லிட்டு, இன்னொன்று ஹிந்தியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை, அது அப்படியே நிற்குது. ஐ மீன் இன் த சென்ஸ் த ஃபிலிம் இஸ் டன், ஆனால் அது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் போயிடும்னு நினைக்கிறேன். அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால தமிழில் ஃபஸ்ட் டைம் அழியாத கூட. ஸோ எனக்கு வந்து மனசில் ஒரு சின்ன வேதனை, எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ தூரம் ஆசைப்பட்டு ஒரு படம் பண்ணி அது ரிலீஸ் ஆகாமல் இருக்கேன். ஏன்னா இவ்வளோ, தெர் இஸ் ஸோ மச் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ், நாங்கள் யோசிக்கல மல்டிப்ளெக்ஸ், தெர் இஸ் ஸோ மெனி
பட் தெர் இஸ் நோபடி. அது வந்து ரிலீஸ் பண்றதுக்கு, அது எடுக்கிறதுக்கு யாருமே இல்லையே, யாருமே இல்லையேன்னு கண்டிப்பா ஒரு வேதனை இருந்துச்சு. ஸோ இந்த படத்துல வந்து இப்போ மித்ரன் மை ஃப்ரெண்ட் நான் டைரக்ட் பண்ண போது கூட ஒரு 10 மாசம் எடுத்துச்சு அந்த படம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வித்து அதை வந்து தியேட்டர்ல பாக்குறதுக்கு. ஸோ அதுவும் ஒரு பெரிய ஜேர்னியா இருந்துச்சு சுரேஷ் பண்ணுக்கும். பட் திஸ் வாஸ் டிஃப்ரெண்ட் பிகாஸ் இது வந்து ஒரு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆரம்பிச்ச ஒரு படம். ஸோ அது வந்து அப்பப்போ அவங்க சொன்ன மாதிரி அது விடவே முடியல. சரி ஓகே அது இருக்கட்டும் பரவாயில்ல. அண்ட் உண்மையாக சொல்ல போனால் நான் இந்த படத்தை வந்து ஃபஸ்ட் எடிட் முடிஞ்சோன்னு பார்த்தேன். அந்த எடிட் முடிஞ்சு பார்த்து எடிட்டரோட உட்காந்து சில விஷயங்கள் வந்து இவங்க கிட்ட சொன்னேன், பாரதி கிட்டையும் அர்ச்சனா கிட்டையும், இப்படி இப்படி எனக்கு ஃபீல் ஆகுது, இந்த மாதிரி லேக் இருக்கலாம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் படம் பார்க்கவே இல்லை. எத்தனையோ ப்ரிவ்யூஸ் போட்டாங்க, எத்தனையோ ஐ மீன் நான் பார்க்கவே இல்லை. சம்ஹவ் ஐ ஜஸ்ட் ஃபெல் தட் ஐ வாண்டட் த ஃபிலிம் டு பி இன் த தியேட்டர். ஃபஸ்ட் டைம் நான் படம் பார்த்தது அன்னைக்கு இங்கே ரிலீஸ் ஆகி அந்த ஒரு வாரம் ஓடினதுக்கப்புறம் அந்த சண்டே நான் போய் பார்த்தேன். எனக்கு வந்து சம்மா அது ஒரு ஃபீலிங் இருந்தது உள்ள. ஏன்னா ஒரு சின்ன ஒரு நான் ஷேர் பண்ணதே இல்லை, ஐ நெவர் ஷேர் இட் வித் யூ. பட் எனிமோ ஐ ஜஸ்ட் ஃபெல் தட் ஐ டோன்ட் வாண்ட் சீட் இன் த ப்ரிவ்யூ தியேட்டர், ஐ வாண்ட் டு சீட் வித் பீப்புள் ஹூ வில் ரியலி ஷோ தேர் ஃபீலிங்ஸ். ஏன்னா ப்ரிவ்யூஸில் எப்போவுமே எல்லாரும் அடக்கி வாசிப்பாங்க, சிரிப்பு அழுகியும் எல்லாமே. அதனால வேணாம், ஐ வாண்ட் டு சீட் இன் திஸ் தியேட்டர். Because I wanted to know, இந்த மாதிரி ஒரு படம் படத்துக்கு இல்லை ஒன்று ரெண்டு சீன்ஸ் நான் பண்ணியிருக்கேன், அதுக்கு என்ன ரியாக்ஷன்? அந்த காலத்தில் வந்து எவ்வளோ உண்மையான படங்கள், எவ்வளோ உண்மையான கதாபாத்திரங்கள், எவ்வளோ உண்மையான சீன்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் ஆஹா ஓஹோன்னு எங்களை எங்கேயோ கொண்டு போய் வச்சாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் அந்த உண்மை எனக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டேன். அன்னைக்கு ஐ ரியலி ஃபெல்ட் குட். ஓகே இருக்கு, இன்னும் தெர் இஸ் ஸ்பேஸ் என்கிற ஒரு ஃபீலிங் இட் ரியலி கேம். மறுபடியும் ஒவ்வொருத்தருடைய ரிவ்யூஸில் அது படித்து பார்க்கும்போது எஸ் ஸ்பேஸ் இருக்கு அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைச்சது. நம்ம ஸ்பேஸ் நம்மளுக்கு என்றைக்குமே அவங்க கொடுத்துட்டு, அவங்க விடலை, நம்மளை விட்டு கொடுக்கலை நீங்கள் எல்லாருமே எங்களை. அதுதான் இல்லை ரேவதி, நம்மளை விட்டு கொடுக்கல, எங்களை யாரையுமே நீங்கள் விட்டு கொடுக்கல. அது ரொம்ப பெரிய விஷயம். அது இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கெஸ்டர். அப்புறமா இது நான் முக்கியமாக ஒரு ரெண்டு விஷயங்கள் சொல்லிக்கணும். இதில் இதோட மியூசிக் டைரக்டர் அரவிந்த் சித்தார்த்தா, ரொம்ப வருடங்கள் கழித்து அவர் வந்துட்டு இந்த படம் பண்ணார். எனக்கும் ரேவதி கூட ரொம்ப தெரிஞ்சவர். அவர் ரொம்ப டேலண்டட் பர்சன். அவருடைய மியூசிக் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். அண்டு இன்னொரு ஒரு ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், ஒருத்தங்களை மன்னிப்பு கேட்டுக்கணும். நாங்கள் யுவராஜ் என்கிறவர், இல்லை இந்த படத்துக்கு சவுண்ட் இன்ஜினியர் யுவராஜ், அவர் இந்த படத்துக்கு ஒரு பெரிய படத்தோட மொத்த கதையை சொல்கிற ஃபீல் அவர் அந்த சவுண்டில் கொண்டு வந்திருப்பார். மழை வர்ற மாதிரி இருக்கு, வரப்போகுது, ஒவ்வொரு மூடுமே, ஏன்னா அது பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணுறது, அது வந்து கதையை உங்கள் உணராட்டு கூட அதை ஃபீல் பண்ண வைக்கும். கதை சொல்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் யுவராஜ் சாரோட. இதில் எங்களுக்கு ஒரு சின்ன வார்த்தை என்னென்னா, ஒரு பூனை ஷாட் எடுத்திருந்தோம், அதில் சென்சார் அது எங்களால் லெட்டர் வாங்க முடியல, அதுதான் சம் ப்ராப்ளம், அதை எடுத்தே ஆகணும்னு மாதிரி ஆகிப்போச்சு. எடுக்கிறப்ப என்னாச்சுன்னா அவர் நேம் வந்து அந்த பூனை ஷாட்டு மேலே மிஸ் ஆயிடுச்சு. அது ரொம்ப வருத்தம். இந்த படத்தில் அவரோட ஒர்க்கு அவ்வளோ பெரிய ஒர்க்கு, அவரும் மியூசிக் டைரக்டர் சார், அவர் அந்த கதையை உணர்ந்து அந்த விஷயத்தை பண்ணார். அதனால் அந்த படத்தில் தெரியும். ஒரு ரிவியூல் எழுதுறாங்க படத்தில் இன்னொரு ஹீரோ வந்து அரவிந்த் சித்தார்த்தான்னு. இந்த ஒரு வார்த்தை போதும். அதான் நான் ஃபேஸ்புக்கில் பாக்யராஜ் சாரோட ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது ஒரு ஃப்ரெண்டு கமெண்ட் கொடுத்துருந்தாரு, ஒரு 500 நாள் ஓடினா ஒரு படத்துக்கு என்ன ஒரு இது கிடைக்குமோ அதெல்லாம் விட பாக்யராஜ் சாரோட லெட்டரில் அந்த ஒரு லெட்டர் உங்களுக்கு போதும் அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருந்தார். சார் ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன மூமெண்ட்டு தான் அடுத்து ஏதாவது செய்யணும்னு நினைக்க தோணுது. அப்புறம் அந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்றேன், ரேவதி வந்துட்டு இன்சிஸ்ட் பண்ணாங்க டெஃபினட்டா ஒரு 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 நல்ல இயக்குனர்
அவங்களுடைய மனைவி, அதாவது விமன் ஷுட் வாட்ச் திஸ் ஃபில்ம் அப்படின்ட்டு. ஏன்னா எதுக்கும் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு டைம் இருந்தது. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் லாஸ்ட் ஷோ, அவங்க வந்து 150 டிக்கெட் வாங்கினாங்க அந்த ஷோக்கு. அவங்க வாங்கி ஆடியன்ஸோட நான் உட்காந்து பார்க்கணும்ட்டு ஆடியன்ஸும் அன்னைக்குன்னு பார்த்து எல்லாருமே டிக்கெட் வாங்கி நிறைய ஆடியன்ஸும் வந்திருக்காங்க அன்னைக்கு. பாக்யராஜ் சாரையும் பூர்ணிமா பாக்யராஜ் ரெண்டு பேரையும் இன்வைட் பண்ணாங்க. அது டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பிளஸ்ஸிங்காக அமைஞ்சிருச்சு அவருக்கு. அது ரொம்ப முக்கியமான மறக்க முடியாத ஷோ தான் வேலை சொல்ல. இதோட கண்டினியூஷன் பாக்யராஜ் சார் எழுத சொன்னது என்னன்னா, பாலச்சந்தர் சார் அப்படிதான் பண்ணுவாரு. அவருக்கு என்ன தோணுதோ அவர் கைப்படி எழுதி கொடுத்துடுவாரு. அது ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் திங். நம்ம எல்லாம் பண்றதே இல்லை, பிகாஸ் அது வந்து கமிங் ஜெனரேஷன். பாலச்சந்தர் சார் எனக்கு கொடுத்த லெட்டர் நான் அது பொக்கிஷமா வச்சிருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் டோல்ட் பாக்யராஜ், ஜஸ்ட் எழுதிடுங்க, நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், உங்கள் தாட் மட்டும் எழுதிடுங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு எழுதிடுங்க, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ. ஸோ அதுதான் நடந்தது. இல்லை பேசுகிறேன் இல்லை, எனக்கு வந்து எம்எல்ஏ ரொம்ப பிசி ஸ்ரீராம் வந்து எனக்கு நண்பர். நாங்கள் மணிக்கணக்காக நைட்டெல்லாம் சினிமா பற்றி தான் பேசுகிறேன். எனக்கு சினிமா பேசுறது அவ்வளோ பிடிக்கும். நான் பார்த்த உலக நான் எல்லாமே சீரியஸாக வேர்ல்டு சினிமாவில் எது யாரால ட்ரோஃபோ புள்ளினியோ யாரை கேட்டாலும் நான் ஒரு 4 மணி நேரம் பேச முடியும். எந்த டைரக்டர் எந்த படத்தை பற்றி, ஒரு படத்தை பற்றி கூட நான் 3 ஹவர்ஸ் பேசுவேன். இப்படி நான் சினிமா பற்றி பேசுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டீட்டெயிலாக கேட்பாரு. எம்எல்ஏ ரொம்ப பெரிய அன்பு. நான் வந்து மணிரத்னம் சார்கிட்ட அசிஸ்டண்டாக சேரணும்னு சொன்னேன். அதுக்கு நான் சேர்ந்துடலாம் ஓகே மீட் பண்ணிட்டாரு ஓகே சொல்லிட்டாரு. இப்போ அந்த படம் ஷூட் போகிறதுக்கு ஒரு 3 மாதம் இருந்தது. இதுக்கிடையில் நான் வந்து ஒரு தெலுங்கு கம்பெனிக்கு அனுப்பிச்சாரு. அங்கே போய் கதை சொல்லி ஓகே பண்ணிட்டேன். அந்த கதையை கேட்டார், ரொம்ப நல்லா இருக்கு, நானே டைரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எம்எல்ஏ அவ்வளோ நம்பிக்கை, நான் சினிமா நல்லா பண்ணுவேன்ட்டு. ஸோ அந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் வாய்ப்பு கொடுத்தாரு. கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு என்னன்னா ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. பிசி ஸ்ரீராம் சார் வந்து இவ்வளோ எம்எல்ஏ நம்பிக்கை வச்சிருக்காரு, அவர் நம்பிக்கைக்கு நான் ஒரு படத்தை எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு இருந்தது. இவ்வளவு ஒரு கேப் இருந்தால் கூட இந்த படம் எடுத்ததில் அவர் பார்த்துட்டு அவருக்கு ஏற்பட்ட சந்தோஷம் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப முக்கியம் லைஃப்பில். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் நீங்கள் ஒரே ஒரு ஷோ ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு யாருக்காவது காமிக்கணும் இல்லையா, ஒரு இண்டஸ்ட்ரியில் உள்ள ஒரு டைரக்டருக்கும் அவர் கமர்ஷியல் சினிமாவுக்கும் சினிமாவையும் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும், ஆர்ட் சினிமாவும் அவர் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். ஆர்ட் சினிமா எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் அது அதுலேயும் ஒரு ஒரு பிடிப்பும் ஒரு 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 பிரியமும் இருந்திருக்கணும். எந்த ரியலிஸ்டிக் சினிமாவை பார்த்தாலும் அவருக்கு ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு பிரியம் இருந்திருக்கணும் அப்படின்னுட்டு ஒரு நபரை நாங்கள் கூப்பிட்டோம். அவருக்காக மட்டும்தான் அந்த ஷோ போடப்பட்டிருக்கு. அது பார்த்து முடிஞ்சதுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அது அப்படி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தார். ரேவதி வருவாங்க, அந்த 2-3 வசனங்கள் வந்துட்டு நீங்கள் தான் அந்த ஆனந்தியா அப்படின்னு அவங்க கேட்டதுமே முதல்ல கை தட்டினது லிங்குசாமி. வி வாண்டட் டு தேங்க் லிங்குசாமி. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் லிங்குசாமி வந்துட்டு இந்த படத்தை எந்த சம்பந்தமும் இல்லாமல் வெறும் ஒரு ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு 3 வருஷம் இந்த படத்தை அவர் தோளில் சுமந்தார். என்னால் இப்போ வந்துட்டு இதை வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது, ஆனால் இதை வந்து தொடர்ந்து பாரதி ஒரு 5 தடவை பார்த்துருப்பார் படத்தை, நான் ஒரு 4 தடவை பார்த்துருப்பேன், ரேவதி 1 தடவை பார்த்துருக்காங்க, லிங்குசாமி ஒரு 15 தடவை பார்த்துருப்பார் இந்த படத்தை. எங்கே 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 இருந்தாலும், அதாவது ஒரு விஷயம் நடக்காமல் போகலாம், ஆனால் அந்த முயற்சியை என்றைக்குமே வந்துட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. இப்படி ஒரு பெரிய சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்தது லிங்குசாமி. இன்றைக்கி வரதா இருந்தது, அவர் வர முடியல. ஸோ வி வாண்ட் டு, நீங்கள் என்னென்ன வார்த்தைகள் எழுதுனீங்களோ, என்னென்ன மாதிரி இந்த படத்தை பற்றி ஃபீல் பண்ணீங்களோ, அது அத்தனையுமே ரொம்ப உணர்ந்த ஒரு ஃபஸ்ட்டு பர்சன் யார் அப்படின்னு சொன்னால் லிங்குசாமி மட்டும்தான்.
அவருக்கு தனியாக அந்த ஷோ போட்டு காமிச்சது ஒரு பெரிய தைரியமாகவும் ஒரு பெரிய தன்னம்பிக்கையாகவும் இருந்தது. ஸோ வி ரியலி வாண்ட் டு தேங்க் ஹிம். அண்ட் முடிக்கலாமா கண்ணா? கண்ணம்மா யாருக்காவது ஏதாவது பேசுங்க. அண்ட் ஒன் மோர் திங், மௌனம் ரவி அவர்கள் இங்கே இல்லை. அண்ட் ஒரு ஸ்பீட் ஒரு ஒரு ரிகவர் ஆகணும் அவர். ஹி இஸ் நாட் வெல், அதனால தான் அவர் வர முடியல. அவர் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணியிருந்தார். அவர் தான் புவன் இங்கே எங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த படத்தோடைய ரிலீஸ் மூமெண்ட்டில் இருந்து ராப்பகலாக தூங்காமல் அவர் வந்துட்டு நிறைய செஞ்சுருக்காரு இந்த படத்துக்கு. வி வாண்ட் டு தேங்க் புவன். அண்ட் வேறு என்ன, ஆக்சுவலி நிறைய நல்ல உள்ளங்க அவங்களுக்கு எல்லாம். தேங்க்யூ, நன்றி, நன்றி. அது நாங்கள் வந்துட்டு எப்படின்னா ஒரு இல்லை இல்லை எடுத்துகிட்டு வரல இல்லை, அவரோட இது ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃப் வந்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணி ரொம்ப பெருசாக நாங்கள் வச்சுருந்தோம். அது வந்துட்டு கரெக்டாக வந்து எங்களை சேரலை. அவரது தவறான ஃபோட்டோகிராஃப் நான் வைக்க விரும்பலை. ஏன்னா அவருடைய ஃபோட்டோகிராஃப் வந்துட்டு கேமராவோட இருக்கிற ஃபோட்டோகிராஃப் மட்டும்தான் வைக்கணும்னு நாங்கள் நினச்சிருக்கோம். அவர் ஃபோட்டோகிராஃப் இல்லாத, அதாவது இந்த படைப்பும் நாங்கள் எல்லாருமே அவங்களுடைய ரேவதி வந்துட்டு அவருடைய அவருடைய ஆக்டர், நான் அவருடைய ஸ்டூடெண்ட், இவர் அவருடைய மானசீக சிஷ்யர். அதனால் நாங்களே இருக்கோம் இங்கே. அவர் இல்லைன்னா இந்த படம் இல்லை. அவர் வந்து போட்டோ எல்லாம் ஐ ஃபீல் தட் ஹி இஸ் மச் மோர் தென் தட். ஹி இஸ் மச் மோர் தென் தட். ஒரு பிரேமக்குள்ள அவர் இஸ் தேர் இன் தாட்ஸ். அதான் இது வந்து அவருடைய ஒரு நினைவுக்கும் அவர் அவர்காக தான் அவருக்காக பண்ணது இந்த ட்ரிபியூட் டு பாலமகேந்திரா என்கிற வார்த்தை. அந்த அது அது வந்ததுமே இவ்வளவும் கஷ்டப்பட்டது அதுக்கு ஒண்ணுத்துக்கு தானேங்க. அது அந்த ஒரு வார்த்தைக்கு தானே இவ்வளவும் கஷ்டப்பட்டது. அதுவும் இல்லாம அவருடைய ஆத்மா நிறைய விஷயங்கள்ல சந்தோஷப்பட்டிருக்கும். பாரதி முதல்ல டைரக்டர் ஆனதுல சந்தோஷப்பட்டிருக்கும். அவரு அவருக்கு பாலு சாருக்கு பிடித்தமான நடிகைகள் அப்படின்னு சொன்னா ஒரு மூணு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஒருத்தங்க ஜெயபிரதா கூட ஒர்க் பண்ணல, ஜெயபிரதா அக்கா கூட ஒர்க் பண்ணலன்னுட்டு ரொம்ப வருத்தம் இருந்தது அவருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு பிடித்தமான ஆக்டர் அப்படின்னு சொன்னா பூர்ணிமா ஜெயராம் அவர்கள், பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள். அப்புறமா அவர் ரொம்ப 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 பிடித்தமான ஆர்டிஸ்ட் யாருன்னா ரேவதி. ஒரு நாள் என்னை உட்கார வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இந்த பொண்ணை இந்த ரேவதிய சுதா எந்த ரேஞ்சுக்கு வேணும்னாலும் கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த நடிகை அவருடைய அழியாத கோலங்களில் மீண்டும் அவங்க நடித்ததே ஒரு பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே வந்துட்டு. ஒன்ஸ் அகெயின் நீங்கள் கொடுத்த வரவேற்புனால மட்டும்தான் எங்க ஆனஸ்டி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த ஆனஸ்டிக்கு உங்க ஆனஸ்டி, மறுபடியும் உங்க ஆனஸ்டி கூட அந்த படத்துக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. ஆனஸ்டான வார்த்தைகள், ஆனஸ்டான சென்டென்சஸ், ஆனஸ்டான வந்துட்டு எல்லாமே கொடுத்துட்டீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. We will sir, everybody will have a dinner. Okay, dinner சொல்லி. Okay. If you want to say anything, you can. அம்மா அத சொல்லுங்க. ஒண்ணுமே இல்ல. இருக்கு, பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சார். பிளானிங் கண்டிப்பா ஜனவரியில இல்ல, இது ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். ரொம்ப என்கரேஜ்மெண்ட், கண்டிப்பா இது பண்ணுவோம். சம் தாட். ஆமா, அதாவது இப்ப இந்த படம் முடியறதுக்குள்ள ரொம்ப ஒரு ஆரம்பிச்சிடணும் என்கிற ஒரு பெரிய என்தூசியாசம்ல எல்லாமே பண்ணி எக்ஸாஸ்ட் ஆயிட்டோம். இத கொண்டு வந்து கடைசியில உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு. ஆனா இதை பார்த்து இது நீங்க கொடுக்கற இந்த ஒரு ஆனஸ்டான ஒரு ஒரு இந்த ஊக்கத்தை பார்த்து ஒரு ஒரு தாட் வராம இல்லை. இது நானும் ரேவதி பாரதி நாங்க எல்லாருமே கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ஒரு 9-10 ஒரு ஒரு அப்படி ஒரு கொஞ்சம் சில மாதங்கள் எடுக்கும். அதுதான்
நான் வந்துட்டு நடிச்சா யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க, நான் நடிக்காம இருந்தாதான் பாக்குறாங்க. சோ நான் நடிக்காம இருக்கிற படம் தான் நான் நடிக்க முடியும். அப்ப அந்த நடிக்காத படம் எப்படி வரும்? அது வரணுமே, அது வர்றதுக்கு 3 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம் வார்த்தைகளை எப்படி எல்லாம் போட்டு. சரி, அவளுக்கு பிடிக்காத விஷயம் பண்ண மாட்டான். இப்ப ஒரு சின்ன ட்ரெண்ட் இருக்கு, என்ன தெரியுமா, நாங்கெல்லாம் வளர்ந்து இது பெரிய ஸ்கிரீன்ல பாக்கணும், அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு சில நேரம். அது அது என்ன நடந்தாலும் சரி, தியேட்டர்ல பாக்குற ஒரு ஒரு ஃபீல் இருக்கு பாருங்க. பிகாஸ் நான் வந்து ஒரு 16 வயசுல இருந்து அப்படிதான் பாத்திருக்கேன் என்னோட படங்களை. ஸோ வாட் எவர் இட் இஸ், அது இன்னும் அது சிங்க் ஆகலை. நான் இன்னும் ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு நான் எதுவுமே பண்ணலை. எஸ் டெலிவிஷன் சீரியல், எஸ் அது வந்து ஒரு சஸ்டெய்னன்ஸ், பட் அது சந்தோஷம் வந்து அதுதான். நடிக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி, முதல்ல மொழி தெரிய மாட்டேங்குது, அப்புறம் வாய்ப்பு கேரக்டரும் கம்மி. இன்னைக்குள்ள ஹீரோயின் நீங்க என்ன சொல்லுவீங்க, நீங்க வந்து 4 மொழியும் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டீங்க, கேரக்டரா இருக்கீங்க, இவ்வளவு வருஷம் வந்து இதா இருக்கீங்க, எழுத்தாளர்களுக்கும் இயக்குனர்களுக்கும் டிப்ஸ் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து கதையும் அவர்கள கதாபாத்திரமும் கொடுத்தா தானே ஏதாவது நம்ம பார்க்க முடியும். பார்க்கும் போது ஐ ஃபீல் த கேர்ள்ஸ் ஆர் டூயிங், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், அவங்க வந்து இந்த காலத்துல நான் எல்லாம் வந்திருந்தா சர்வைவ் பண்ணிருக்கமே முடியாதுங்க. பிகாஸ் எத்தனை காம்படிஷன், மை காட், அண்ட் என்னெல்லாம் பார்க்கணும், எங்க திரும்பினா பிரச்சனை, அங்க திரும்பினா பிரச்சனை. அவங்க வந்து 0 ஃபிகரா இருக்கணும், ட்ரெஸ் பண்ணிக்கணும், ஒரு ஃபங்க்ஷன்ல போட ட்ரெஸ் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன்ல போட முடியாது. என்னங்க இது, நான் என்ன சொன்னேன்னா, நான் இனிமே 1 வருஷம் ஃபங்க்ஷன்னா அந்த 4 ஃபங்க்ஷனுக்கு ஒரே புடவை நான் போட்டுட்டு போறேன், என்ன பண்ண போறாங்க. ஐ மீன் தி திங் இஸ் தே ரியலி ஸ்ட்ரெஸ்ட், நிஜமா சொல்றேன். ஒரு ட்ரெஸ் ஒரு ஹேண்ட்பேக் ரிபீட் பண்ண முடியாதுங்கிறாங்க. நான் சொன்னேன் இது ஹேண்ட்பேக் ஆல். I mean the thing is, what do you think is the reason? Fashion. Fashion, social media, social media, the visibility, whatever they do is visible.